ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரிவ்யூ வித் சவுந்தோல நம்ம ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு புக்கு, ஒரு லைஃப் சேஞ்சிங் புக், ஒரு மோட்டிவேஷனல் புக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த புக்கை ரீட் பண்ண எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ரீட் பண்ண ஒரு பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நீங்க வீடியோ டைட்டில்லேயே ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, இட் இஸ் தி ஆல்கமிஸ்ட் ரிட்டன் பை பாலோ கொயலோ. பாலோ கொயலோவை பத்தி பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு பிரேசிலியன் ஆத்தர். அவர் ஆல்கமிஸ்டுக்கு முன்னாடியும் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. ஆல்கமிஸ்ட் புத்தகம் வந்துட்டு எழுதினது ஃபர்ஸ்ட் 1988 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல முதல் முதல்ல பப்ளிஷ் ஆனது. போர்ச்சுகீஸ்ல வந்துட்டு இதோட வெற்றியை தொடர்ந்து பல உலக நாடுகள்ல வந்துட்டு இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல தமிழ மொழிபெயர்த்து தான் ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஆல்கமிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1987 பாலோ கொயலோ வந்துட்டு வெறும் 2 weeks எழுதின ஒரு புக்கா சொல்றாரு. தி ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற புக் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜானர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல வந்துட்டு இல்லாத ஒரு ரொம்ப அழகான ஒரு கதையை போர்ட்ரே பண்ணியிருக்காரு நம்மளோட பாலோ கொயலோ. ஸோ அந்த கதையை வந்துட்டு என்னதான் இருக்கு இந்த கதையில அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த கதையில பாத்தீங்கன்னா, சாண்டியாகோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஷெப்போர்ட் பாய வந்துட்டு ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப கேர்ஃப்ரீ கேரக்டர், எனக்கு வந்துட்டு ஃப்ரீயா ரோம் பண்ணணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும், அப்புறம் புக் ரீட் பண்ணணும், அப்புறம் கிடைக்கிறத வச்சு வாழணும், பட் எனக்கு வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படிங்கறதே வந்துட்டு மெயின் எய்மா வச்சுட்டு இருக்கிற ஒரு கேரக்டரை வந்துட்டு காட்டுவாங்க. இந்த சாண்டியாகோக்கு வந்துட்டு ரெக்கரிங்கா ஒரு ட்ரீம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த ட்ரீம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு அந்த ட்ரீம்ல வந்து இப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த சைடு வந்துட்டு பார்த்தா ஒரு இஜிப்சியன் பிரமிடு வந்துட்டு அது காட்டுற மாதிரி காட்டும். ஸோ நம்ம சாண்டியாகோக்கு இந்த ட்ரீம் வந்துட்டே இருக்கிறதுனால அவர் ஒரு ஜிப்சி ஃபார்ச்சூன் டெல்லர், ஜிப்சிங்கிறவங்க வந்துட்டு என்னன்னா டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஏன் வந்துட்டு இந்த கனவு எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்துட்டு நம்மளோட சாண்டியாகோ கிட்ட சொல்றாரு, ஒரு குழந்தை வந்துட்டு உன் கனவுல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போன்னு காட்டுதுன்னா அங்க ஒரு பெரிய ட்ரெஷர் வந்துட்டு உனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாண்டியாகோ தன்னோட ட்ரெஷரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போற இடத்துல நிறைய கேரக்டர்ஸை வந்துட்டு மீட் பண்றாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரியோட கிராக்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்டோரியோட மையப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எல்லாரும் நம்மளோட பர்சனல் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் பாயிண்டா வந்துட்டு எல்லா இடத்துலையும் அண்டர்லைன் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளோட சாண்டியாகோ வந்துட்டு அவரோட பர்சனல் ட்ரீமா ஈஜிப்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போகும்போது எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் அவர் வந்துட்டு அண்டர்கோ பண்றாரு, அதெல்லாத்தையும் எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணி கடைசியில் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டோரியோட கிளைமேக்ஸ். இதுல வந்துட்டு நம்ம அப்டிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம வேலை வரதெல்லாம் நம்மளோட ஃபியரா இருக்கலாம், அந்த அப்டிக்கல்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணி நம்மளோட பர்சனல் லெஜெண்டையே ஃபாலோ பண்ணி போகிறது அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மளோட பாலோ கொயலோ வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அழகான கேரக்டரைசேஷன்னாலும் அழகான ஸ்டோரி டெல்லிங்னாலும் இந்த புக் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் புக்காக வந்துட்டு வந்திருக்கு. பாலோ கொயலோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். தி ஆல்கமிஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்பிரேஷனல் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னோட புக் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எப்போவுமே ஆல்கமிஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன புக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாகவும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் டுகெதர் தி ஆர்ட் ஆஃப் ரீடிங்.